தருமபுரம் ஆதீன போலி வீடியோ விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட முன்னாள் நேர்முக உதவியாளர் திருவையாறு செந்திலை ஒருநாள் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி. மயிலாடுதுறை தருமபுரம் ஆதீனம் 27வது குருபகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் தொடர்பான ஆபாச வீடியோ மற்றும் ஆடியோ உள்ளதாக கூறி பணம் கேட்டு மிரட்டிய வழக்கில் பிப்ரவரி 28ஆம் தேதி 9 பேர் மீது மயிலாடுதுறை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதில் 2வது குற்றவாளியான ஆதீன கர்த்தரின் முன்னாள் நேர்முக உதவியாளர் திருவையாறு செந்தில் ஜூன் 10ஆம் தேதி வாரணாசியில் கைது செய்யப்பட்டு மயிலாடுதுறை கிளைச்சிறையில் அடைக்கப்பட்டார். கைது செய்யப்பட்டு 15 நாட்கள் கடந்த நிலையில் செந்திலை போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க மயிலாடுதுறை போலீசார் நீதிமன்றத்தில் அனுமதி கேட்டு விண்ணப்பித்தனர். இதனை ஏற்ற நீதிபதி கலைவாணி செந்திலை ஒரு நாள் மட்டும் விசாரிக்க அனுமதி அளித்து உத்தரவிட்டார். இதையடுத்து மயிலாடுதுறை கிளை சிறையில் அடைக்கப்பட்டு இருந்த திருவையாறு செந்திலை விசாரணை நடத்த போலீசார் மயிலாடுதுறை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். லைட் வேறு கட்டி